திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்க பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது புரட்டாசி சனிக்கிழமையின் விரதமுறை குறித்தும் பூஜை செய்வது குறித்தும் பார்க்கவிருக்கிறோம். புரட்டாசி மாதம் என்றாலே அந்த பெருமாளுக்கு உகந்தமான மாதம், அந்த மகாவிஷ்ணுவுக்கு உகந்ததான மாதம் என்று சொல்வார்கள். எப்படி நம் ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்று வர்ணிக்கிறோமோ அதே போலத்தான் இந்த புரட்டாசி மாதத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். அதாவது தமிழ் மாதங்களில் இது ஆறாவது மாதமாக அறியப்படுகிறது, கன்னியா மாதம் என்றும் சொல்வார்கள். இப்படி பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிகவும் விசேஷமானது. பொதுவாக நான்கு வாரங்கள் வரும், ஒரு சில வருடங்களில் ஐந்து சனிக்கிழமைகளும் வரும். அப்படி வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமையுமே அந்த பெருமாளுக்கு மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது. இந்த புரட்டாசி சனி கிழமை என்பது ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த பெருமாளை எட செய்து, அதாவது ஆவாகனம் செய்து அவரை போற்றி பாட வேண்டும். இந்த மாதத்தில்தான் திருமலையில், அதாவது திருப்பதி சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் அந்த வருடாந்திர பிரம்மோற்சவமானது மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும். தற்பொழுது திருமலையில் அந்த பிரம்மோற்சவமானது தொடங்கப்பட்டு தினந்தோறும் காலை மற்றும் மாலையில் மலையப்ப சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். நேற்று இரவு இந்த உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தங்க கருட சபையானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருமலையில் கூடி அந்த எழு மலையானை தரிசனம் செய்தனர். அப்படி மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி சனிக்கிழமை வைபவத்தை நாமும் வீடுகளில் செய்து அந்த பெருமாளின் அனுகிரகத்தை கிடைக்க பெறுவோம். பொதுவாக சனிக்கிழமை உற்சவத்தை எப்படி செய்வது, நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் இதற்கான வழிமுறைகளை வகுத்து கொடுத்து சென்றுள்ளனர். அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் ஒரு சொம்பை எடுத்துக்கொண்டு அந்த சொம்பிற்கு மஞ்சள் துணி சார்த்தி சொம்பின் இரண்டு பக்கங்களும் திருநாமம் போட்டுக்கொண்டு சொம்பின் கழுத்தில் துளசி மாலையையோ அல்லது சாமந்தி மாலையையோ அணிவித்துக் கொண்டு ஒவ்வொரு வீடுகளுக்கு தோறும் சென்று கோவிந்தா கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா என்ற அந்த பெருமாளினுடைய நாமங்களை சொல்லி அன்னத்தை வைக்கக்கூடிய அந்த அரிசியை தானமாக பெறுவார்கள். அப்படி தானமாக பெறுகின்ற அரிசியை வைத்து அந்த பெருமாளுக்கு நைவேத்தியங்கள் செய்து அதை பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு அதை அருகிலுள்ள வீடுகளுக்கும் வழங்கி விட்டு தாமும் உண்டு மகிழ்வார்கள். மேலும் அந்த உண்டியலில் விடுகின்ற காணிக்கைகளையும் அந்த திருப்பதி பெருமாளுக்கு காணிக்கையாக கொண்டு போய் சேர்ப்பார்கள். இப்படி அந்த காலத்தில் செய்யப்படுகின்ற அந்த ஒரு புரட்டாசி சனிக்கிழமை வைபவத்தில் இப்பொழுது சிறுவர்கள் ஈடுபடுவது குறைந்துவிட்டது. இருப்பினும் கிராமப்புறங்களில் ஒரு சில இடங்களில் இன்றும் இந்த நடைமுறையானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பொதுவாக கிழக்கு மேற்காக தான் பூஜை அறையானது இருக்கும். எனவே அந்த வாழை இலையின் நுனியானது இடதுபுறம், அதாவது வடக்கு நோக்கி வரும்படி போட்டுக்கொள்ள வேண்டும். அதில் நாம் ஏற்கனவே செய்து வைத்துள்ள அந்த நைவேத்தியங்கள், பெருமாளுக்கு குறைந்தபட்சம் ஐந்து நைவேத்தியங்கள் செய்ய வேண்டும். முதலில் சர்க்கரை பொங்கல், அடுத்து புளியோதரை, அடுத்து தேங்காய் சாதம், லெமன் சாதம், இறுதியாக தயிர் சாதம். இந்த ஐந்து சாதங்களை கட்டாயம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு வடை மற்றும் சுண்டலையும் நைவேத்தியமாக செய்து வைக்கலாம். அந்த நைவேதனங்களை பெருமாள் படம் முன்பு முதலில் உருவமாக பெருமாளை எட செய்ய வேண்டும். புளி சாதத்தை கிரீடமாக மேலே சார்த்த வேண்டும். அதனை தொடர்ந்து பெருமாளின் முகமாக எலுமிச்சை சாதத்தை சார்த்த வேண்டும். அதனை தொடர்ந்து நெற்றியிலும் வாயிலும் பச்சை கற்பூரம் போன்று அந்த திருமண் சாற்றுவது போன்று தயிர் சாதத்தை சாற்ற வேண்டும். அதனை தொடர்ந்து இரண்டு பக்கங்களும் பெருமாளினுடைய அந்த காது போன்று கமண்டலங்களுடன் அமையும்படியாக தேங்காய் சாதத்தை சமர்ப்பிக்க வேண்டும். தொடர்ந்து அணிகலங்கள் போன்று நாம் செய்து வைத்துள்ள சுண்டலை கழுத்திற்கு கீழே சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இறுதியாக உங்களுக்கு நெற்றியில் அந்த சிகப்பு நிறத்திற்கு திருமண் சாற்றுவது போல் ஒரு காய்ந்த மிளகாயை வைக்கலாம். அதே போன்று இரண்டு புருவங்கள், மூக்கு வாய் என ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் சமையலில் பயன்படுத்துகின்ற அந்த பச்சை மிளகாய் மற்றும் காஞ்சை மிளகாய் ஆகியவற்றை கொண்டு பெருமாளை அலங்காரம் செய்யலாம். தொடர்ந்து பெருமாளுக்காக செய்து வைத்துள்ள அந்த வடைகளை சமர்ப்பிக்க வேண்டும். பெருமாளுக்கு உரிய சங்கு சக்கரம் அவசியம் இடம்பெற வேண்டும். ஒரு புறத்தில் சர்க்கரை பொங்கலை சக்கரமாக வைக்க வேண்டும். மற்றொரு புறம் தயிர் சாதத்தை சங்காக பாவித்து வைக்க வேண்டும். அதில் வடைகளை நான்கு புறங்களில் அலங்காரம் செய்து வைத்தால்
சங்கு சக்கரம் போன்ற ஒரு அமைப்பு ஏற்படும். இப்படி ஒரு தலிகையை நாம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். புரட்டாசி சனிக்கிழமை தலிகை என்பது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. அந்த பெருமாளே நமது இல்லங்களில் எழுந்தருளி இருப்பதாக ஐதீகமாகிறது. அப்படி இவையற்றி இவை அனைத்தையும் செய்து வைத்துக் கொண்டு முதலில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் தினந்தோறும் வைத்து பூஜை செய்கின்ற விநாயகரை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு ஒரு குத்து விளக்கு, ஒரு காமாட்சி விளக்கு, ஒரு மண் தீபம், அதாவது மண் விளக்கால் செய்யப்பட்டுள்ள அந்த நெய்தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டு ஊதுபத்தி ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து முதலில் பிள்ளையார் பூஜையை செய்ய வேண்டும். பிள்ளையார் பூஜையை செய்துவிட்டு பெருமாள் அஷ்டோத்திரங்களை சொல்லி, பெருமாளுக்கு அவருடைய நாமங்களை சொல்லி அந்த புஷ்ப அர்ச்சனையானது செய்யப்பட வேண்டும். அந்த பிரசாதங்களை கொண்டு நாம் பெருமாள் உருவமாக வைத்துள்ள அந்த பிரசாதங்களோடு சேர்த்து வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் உடைத்து வைத்து, அப்புறம் விசேஷ பழங்களையும் சமர்ப்பணம் செய்துவிட்டு அவை அனைத்தையும் சேர்த்து ஒன்றாக நைவேதனம் செய்ய வேண்டும். உங்கள் இல்லங்களில் வழக்கம் இருப்பவர்கள் மாவிளக்கு ஏற்றி வைக்கலாம், பானகம் எடுத்து வைக்கலாம், நீர்மூர் கரைத்து வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் இதை மட்டும் செய்து வைக்கலாம். இதுவும் விளக்கம் இருந்தால் மட்டும் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் உங்கள் குடும்ப விளக்கம், குல விளக்கம் எதுவோ அதை அப்படியே செய்யலாம். பொதுவாக பெருமாளுக்கு புரட்டாசி சனிக்கிழமைகளில் தலிகை போடுவது என்பது ஒரு சார் பின்பற்றுகின்ற அந்த முறை, அதை நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் உங்கள் குடும்ப முறை எதுவோ அதை கண்டிப்பாக நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்படி செய்து இந்த நைவேத்தியங்கள் அனைத்தையும் செய்த பிறகு முதலில் நெய்தீபமானது காட்டப்பட வேண்டும். அந்த நெய்தீபம் காட்டிவிட்டு அதில் ரெண்டு துளசியை கொண்டு அந்த பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு அதன் பிறகு கற்பூர ஆரத்தியானது எடுக்கப்பட வேண்டும். அந்த கற்பூர தீபம் ஏற்றும் பொழுது அந்த பூஜை மணி சத்தமாக ஒழிக்க வேண்டும். அந்த பூஜை மணியின் பொழுது அந்த பெருமாளினுடைய ஸ்லோகங்களையும் நாமாவளிகளையும் சொல்ல வேண்டும். தொடர்ந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்த கற்பூர ஆரத்தை எடுத்துக்கொண்ட பிறகு இந்த நைவேதனங்களை பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு துளி அளவு அந்த பெருமாளுக்கு சகலமும் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி எடுத்து வைத்துவிட்டு அதில் ஒரு பகுதியை காக்கைக்கு உணவாக இட வேண்டும். அதனைத் தொடர்ந்து நாம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உண்கொள்ளலாம். தெரிந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதை பிரசாதமாக கொடுக்கலாம். இந்த பூஜையை செய்யும் பொழுது அந்த பெருமாளினுடைய அனுகிரகமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதோடு தாயார் லக்ஷ்மியின் அனுகிரகமும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும். இந்த புரட்டாசி சனிக்கிழமைகள் என்பது மிக விசேஷமாக சொல்லப்படுகிறது. நான்கு வாரங்களுமே விசேஷம்தான். பொதுவாக சிலர் முதல் வாரமே இந்த பூஜையை செய்து விடுவார்கள். இன்று முதல் வாரம், இந்த வாரத்தில் செய்ய முடியாதவர்கள் இரண்டாம் வாரத்தில் செய்யலாம், அல்லது மூன்றாம் வாரம் செய்யலாம், அல்லது கடைசி வாரம் என்று செய்யலாம். இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வாரம் இந்த பெருமாள் பூஜையை நீங்கள் செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளமான வாழ்க்கை அமையும். அதற்கு எல்லாம் வல்ல மகாலட்சுமியின் அருளும் பெருமாளின் அருளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த புரட்டாசி சனிக்கிழமை தலிகை வழிபாடு என்பது மிக விசேஷமாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த புரட்டாசி சனிக்கிழமை பூஜையையும் செய்து நாம் அந்த பெருமாளின் அனுகிரகத்தையும் அந்த தாயாரின் அனுகிரகத்தையும் நிச்சயமாக கிடைக்கப்பட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இதே போன்ற ஒரு அருமையான வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த். நன்றி, வணக்கம்.